Hello students, welcome to my channel. This is exercise 2.2. Page 2.2. Here we have the same thing. That is why we have the same thing. That is why we have the same thing. Okay, the first question is 2 by 7. Now we have to do 2 by 7. So 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 we have to do 2 by 7. We have to do 0 by 7. இப்போ எத்தனை 7 20 அப்படின்னு சொன்னால் 20 கிளாடங்கள் 7 இன் மடங்கு அப்படின்னு சொன்னால் 2 முறை 2 ஏழு 14 மீதம் எத்தனை பார்த்தீங்கன்னா 6 ஒரு 0 அப்படி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா 0 சேர்த்துட்டு போகலாம் ரைட்டுங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 8 ஏழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56 மீதம் வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்னொரு 0 நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 5 ஏழு 35 மீதம் வந்து என்ன ஆச்சுன்னா 5 அதுக்கடுத்து மறுபடியும் 0 7 ஏழு 49 மீதம் வந்து பார்த்தீங்கன்னா 1 இங்கே ஒரு 0 போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு 7 மீதம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 0 இங்கே என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கடுத்தது நம்மளுக்கு வந்து 3 ஏழு 21 இல்லையா 4 ஏழு 28 4 ஏழு 28 மீதம் 2 அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 0 மறுபடியும் இங்கே 2 ஏழு வந்து 14 மீதம் வந்து பார்த்தீங்கன்னா 6 அப்போ மறுபடியும் என்ன ஆகிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 60 இங்கே வந்துட்டு பாருங்கள் சேர்ந்த 60 மறுபடியும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைக்கிள் தொடங்குது. ஆக இந்த 2/7 எப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.2 8 5 7 1 4 அதுக்கடுத்து 2 அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி போய்கிட்டே இருக்கும். எப்படி போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0.2 8 5 7 1 4 இதை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க இப்படி அதனால் என்ன எழுதலான்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது முடிவுரா சுழல் தன்மை கொண்ட தசம விரிவு சுழல் தன்மை கொண்ட தசம விரிவு அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதிலே -5 3/11 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கலப்பு எண்ணத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான நம்ம தீர்வை பார்க்கலாம். -5 3/11 எப்படி எழுதலாம்னா -5 3/11 இப்போ எழுதிக்கலாம். இப்போ நம்ம 3/11 வகுத்தால் மட்டும் போதுமானது சரிங்களா. இதை வகுத்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 3ன்றது ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர் அதனால் வகுப்படாது அதனால் 0.0 எடுத்துட்டிங்கன்னா இங்கே 0 வரும். எத்தனை முறை அடங்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 முறை தான் ஏன்னா 2 11 22 ஸோ மீதம் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஸோ 0 சேர்த்துக்கோங்க. 7 11 நம்மளுக்கு 77 மீதம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மறுபடியும் 0 இங்கே 2 முறை வரும். 2 11 22 மீதம் பார்த்தீங்கன்னா 30 72 போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 0 ஸோ மறுபடியும் 7 7 11 77 இதை நினச்சி பாருங்கள். 0.27 அப்படியே போயிட்டே இருக்கா. ஆக -5 இது -5 0.2727 அப்படி போயிட்டே இருக்கு. ஸோ இதை எடுத்து எழுதும்போது -5.27 பார். ஆக இதை நம்ம என்ன சொல்லலாம்னா இது முடிவுரா சுழல் தன்மை கொண்ட தசம விரிவை பெற்றிருக்கிறது. சரிங்களா. அதுக்கடுத்து இதில் நம்ம கொஸ்டின் நம்பர் 3 அப்படி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா 22/3 அப்போ 22 நம்ம என்ன பண்ணுறோம் 3 வகுப்படுறோம் வகுக்கிறோம் ஸோ 7 முறை நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா 7 3 21 மீதம் 1 ஸோ புள்ளி வச்சுக்கிறீங்க இங்கே 0 இங்கே 3 3 9 மீதம் 1 மறுபடியும் 0 இங்கே 3 3 9 மீதம் 1 0 அப்படியே என்னாகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஆக இதுக்கான தீர்வு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22/3 அப்படின்னா 7.333 அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ 7.3 பார். ஆக இதுவும் முடிவுரா சுழல் தன்மை கொண்ட தசம விரிவை உடையது தசம விரிவை உடையது இல்லை கொண்டது அப்படின்னு எழுதிக்கோங்க சரிங்களா. அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா
அதாவது 327 இல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 200. ஸோ இது வந்து நம்ம ரெண்டு வகையாக எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டால் வகுத்துட்டு நம்ம ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம், அப்படி இல்லை 200 நம்ம வகுக்கலாம் சரிங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே 200 வகுத்துட்றேன், ஒரு முறை அடங்கும். ஸோ 200 327 200 போச்சுன்னா 127. ஸோ புள்ளி வச்சுக்கிறேன், இங்கே வந்து பார்த்திங்கன்னா 0. இப்போ எத்தனை முறைன்னா 6 முறை அடங்கும், 6 × 12 அதனால் 1200. மறுபடியும் பாருங்கள், 7 0, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 0, இன்னொரு 0 சேர்த்துக்கலாம். இங்கே 3 × 2 = 6. ஸோ 3 × 200 = 600. இங்கே பார்த்திங்கன்னா 100, இன்னொரு 0 சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 5 × 200 = 1000. ஆக 327 × 200 எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1.635. இப்போ இது முடிவுறும் தசம விரிவை கொண்டது, முடிவுறும் தசம விரிவு உடையது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ரோமன் முடித்தாச்சு சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது, 1 × 13 தசம வடிவில் எழுதுக, அதன் தசம எண்ணின் கால முறைமையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு கொஞ்சம் லென்த்தாகவே போகும். ஸோ இப்போ தீர்வு பார்க்கலாம், 1 × 13 சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து 1 13 வகுக்க போகிறோம். 1 சின்ன நம்பர், 13 இது ஓர் இலக்க நம், இது வந்து ஈர இலக்க நம்பர், அதனால் என்ன பண்ணாது வகுப்படாது, அதனால் 0 எடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து 0. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் இப்பயும் என்ன ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம 10 வந்துச்சு, ஆனால் இங்கே 13. இது 10 ரொம்ப சின்ன நம்பர், அதனால் வகுப்படாது, அதனால் நம்ம மறுபடியும் இன்னொரு 0 சேர்த்துக்கிறோம். இப்போ நம்மளுக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் 100 கிடச்சிச்சு. இப்போது 13 எத்தனை 13 வந்து 100 இருக்கும் அப்படின்னு சொன்னால் 7 13ங்க. 7 13 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 91. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 100 × 91 போச்சு அப்படின்னு சொன்னால் 9. இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா 0. இப்போ 90 எத்தனை 13 இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 13 இருக்கும். ஏன்னா 7 13 போட்டிங்கன்னா 91 ஆகிடுது இல்லையா. ஸோ 7 போட முடியாது, ஏன்னா 90 91 அப்படி ரொம்ப சின்ன நம்பர், அதனால் 6 போட்டுக்கலாம். ஸோ 6 போடும்போது 6 × 18 = 8, மீதம் 1 ஓவர் 6 6 1 78 வந்துச்சு. இப்போ 90 78 போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1 0 சேர்த்துக்கலாம். இப்போ 120. ஸோ எத்தனை 13 இருக்கும் அப்படின்னா 9 13 இருக்குங்க. ஸோ 9 3 எவ்வளோச்சு அப்படின்னா 9 × 27 = 7, மீதம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஒரு 9 9 9 2 11. இப்போ 120 நம்மளுக்கு 17 போச்சு அப்படின்னு சொன்னால் 3, ஒரு அதுக்கடுத்து 1 0 எடுத்துக்கோங்க. இப்போ எத்தனை முறை அடங்கினா 2 முறை அடங்கும், 2 13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26. ஸோ மீதம் 4. இப்போ மறுபடியும் என்ன படிக்கிறீங்க, 0. இப்போ எத்தனை முறை அடங்கினா 3 முறை அடங்கும். ஸோ 3 13 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 39. இப்போ 40 39 போச்சுன்னா 1, இங்கே 1 0 போட்டுக்கிறீங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 10 13 என்ன ஆகாது வகுப்படாது, அதனால் நீங்கள் மேலே 1 0 நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ கீழே 1 0 சேர்த்துக்கலாம். ஆக என்னச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 90. ஸோ மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னா 7 முறை போட்டிங்கன்னா 91, மறுபடியும் 9. ஸோ 0 அப்புறம் வரும்போது மறுபடியும் நீங்கள் 6 முறை போடுறீங்க, 6 முறை போட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 78. அப்டேட்டாக இருக்கும், போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ 1/13 அப்படின்றத 0.07692307 அதே போல் தான் நம்ம என்ன பண்ணுறோம், 9 2 3 அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ இது 1/13 இது வந்து 0.07692 நம்மளுக்கு 2 3 இப்படி நம்ம இதுக்கு மேலே என்ன எழுதிக்கலாம், பார் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அப்போது இதன் கால முறைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதன் கால முறைமை அப்படின்னு எடுக்கும்போது இந்த பாருக்குள்ளே எத்தனை இலக்கங்கள் இருக்குதுன்னு பாருங்கள், 1 2 3 4 5 6. ஸோ இது என்னன்னா 6, இதுதான் அதனுடைய ஆன்சர் சரிங்களா. இது மூணாவது கேள்வி பாருங்கள், 1 × 11 சரிங்களா, இதனுடைய தசம விரிவை பயன்படுத்தி 1 × 33 சுழல் தசம விரிவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதிலிருந்து 71 × 33 தசம விரிவை வருவிக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான தீர்வை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1 × 11 இதுக்கான தசம விரிவு பார்க்குறோம். ஸோ 1 11 வகுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வகுப்படாது, ஏன்னா சிறிய ஒரு இலக்க எண், அதெல்லாம் சிறிய எண், அதனால் என்ன பண்ணிக்கலாம், 0 வச்சுக்கிட்டா இங்கே 0. மறுபடியும் இது என்ன ஆகாதுன்னா வகுப்படாது, அதனால் என்ன பண்ணிக்கிறோம், மேலே 0 போட்டுக்கிறோம். இப்போ இங்கே 1 0 ஆகிடுச்சு, 100 ஆகிடுச்சு. இப்போ எத்தனை முறை இருக்கக்கூடியன்னா 9 முறை இருக்கும். ஸோ 11 9 மீதம் வந்து என்னாச்சா 1, இங்கே 0.
மறுபடியும் என்னாகாது, வகுப்படாது. அதனால் மேலே ஒரு ஜீரோ போட்டுக்கிறீங்க, இங்கேயும் ஜீரோ போட்டுக்கிறீங்க, 100. ஸோ இங்கே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9, 9 13 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 99, மீதம் 1. ஸோ இது என்ன ஆச்சு அப்படின்னா போய்கிட்டே இருக்கும். ஆக 0.09 போயிட்டே இருக்கும். இது 1 × 11, இது எப்படி எழுதுறேன்னா 0.09 bar. அப்போ 1/11 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம், 1/33 எடுக்கிறோம். அப்போது 1/33 எப்படி எழுதலன்னா 1/3 × 11, அதாவது 1/3 × 11 எப்படி எழுதலாம். ஸோ அப்போது 1/3 × 0.09 bar. இதை மூணால் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னு, மூணால் வகுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 0.03 bar இப்படி வந்துடும். ஓகேங்களா? அதாவது நமக்கு, சாரி இது ஃபுல்லாக வரும். ஓகே, அதாவது நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0.03 03 03 அப்படி போயிட்டே இருக்கும். அப்போது 1/33 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம 71/33 இந்த தசம விரிவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 71/33 எப்படி இல்லைனா 71/33 வகுக்கலாம். ஸோ ரெண்டு முறை அடங்குங்க, 66, 33, 2, 66. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5. அப்போ இது எப்படி இருந்ததுன்னா 2/5 × 33. ஸோ இது எப்படி எழுதுனா 2/5 × 33. இது 2/5 × 1/33. 1/33க்கு நம்ம இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம், என்ன பார்த்தோம், 0.03 03 03 அப்படியே போயிட்டே இருக்குமா. சரிங்களா? அதாவது 2/5 × இது 0.03 bar. இப்போ 5 × 5 இல்லைங்களா, 5 × 5, அதனால் என்ன ஆகிடும்னா 2 இது 0.15 bar அப்படின்னு வந்துடும். இந்த 5, 5, 5. ஸோ 2 இலக்கம். இப்போ கூட்டும்போது 2.15 bar. இதுதான் 71/33 விடை. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா கீழ்காணும் தசம விரிவுகளை விகிதமுறு எண்ணாக எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 4வது ரோமனில் மொத்தம் நம்மளுக்கு வந்து 6 கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம இதை 1/1 பார்ப்போம். இப்போ 0.24 bar. இந்த காலமுறைமை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 2. சரிங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு உண்டான தீர்வை பார்க்குறோம். ஸோ தீர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா x = 0.24 bar அப்படின்றது எப்படி இருந்ததுன்னா 2, 4, 2, 4 இப்படி போயிட்டே இருக்குமா என்க. இது வந்து என்ன இருக்குன்னா 1. இதுக்கு கால முறைமை 2ன்றதுனால நான் என்ன பண்ணுறேன்னா 100ஆல் பெருக்கிறேன். 100ஆல் பெருக்க. ஸோ 100ஆல் பெருக்க கிடைப்பது என்னவென்றால் 100x அப்படின்னு சொல்லும் எடுத்துக்கலாம். 100ஆல் பெருக்கும்போது 2 இலக்கம் முன்னாடி வந்துடும். அப்போது 24.24 24 24 24 அப்படியே போயிட்டே இருக்கும். இது வந்து 2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2லேருந்து 1 கழிங்க, அதாவது 100x 24.24 24 24 எக்ஸட்ரா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸு இது 0.24 24 24 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இது கழிச்சிங்கன்னா 100ல் ஒரு எக்ஸ் போச்சுன்னா 99x, இங்கே 24. ஆக எக்ஸு சமம் 24/99, இந்த பக்கம் வந்தால் வகுத்தல். ஸோ எக்ஸு சமம் 24/99. இது பார்த்திங்கன்னா 2வது கணக்கு. ஸோ நம்ம 2.327 bar இருக்குது. நம்ம x = என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 2.327. ஸோ பார் இருக்கிறதுனால 3, 2, 7, 3, 2, 7 அப்படின்னு தொடர்ச்சி அப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? இது வந்து சமன்பாடு 1. இங்கே கால முறைமை எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 3 இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன்னா 1000ஆல் பெருக்க. இது இது 1 × 1 = 1000ஆல் பெருக்க. அப்போ என்ன எனக்கு 1000x வந்துடும். இது 1000ஆல் பெருக்கும்போது இந்த புள்ளி தசம சாணம் 3 இலக்கங்களை தாண்டி போகும். ஆக 2 × 2 = 3, 2, 7 2327 புள்ளி என்ன சொல்லிங்கன்னா 327 ஐ மீன் அப்படி படிக்கக்கூடாது, 3, 2, 7, 3, 2, 7 அப்படி தான் படிக்கணும். அப்படி போய்ட்டு இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2. ஆக இதனுடைய கால முறைமை எத்தனையோ அதெல்லாம் நம்ம பெருக்கிறதுக்காக இது பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ 2 × 2 = 1 கழிக்கிறோம், அதாவது 1000x 1x கழிக்கிறேன். 2, 3, 2, 7 இங்கே பார்த்திங்கன்னா 3, 2, 7, 3, 2, 7 அப்படியே போயிட்டு இருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா 1x இங்கே 2.327 327 அப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இதை இப்படி கழிக்கும்போது 1000ல் 1x போச்சுன்னா 999x. இங்கே இந்த தசமஸ்தானம் எல்லாமே எனக்கு என்னென்னா 0, 0 ஆகிடும். இங்கே 7ல் 2 போச்சுன்னா 5. ஆக
2325. அப்போ எக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2325 கீழ் 999. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான கணக்கு, இது வந்து -5.132 சொல்லிட்டாங்க. இதை வந்து நம்ம வந்து பின்ன வடி விகிதமுறை எண் வடிவத்தில் எழுத போகிறோம். -5.132 எப்படி எழுதுறான்னா -5132 கீழ் தசமஸ்தானத்துக்கு பின்னாடி 3 இலக்கங்கள் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 1000 வகுக்கலாம். இதை நம்ம வந்து மேற்கொண்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சுருக்க போகிறோம். எப்படி சுருக்க போகிறோம், நமக்கு ரெண்டாவது பாட வச்சு நம்ம சுருக்கிக்கலாம். 1000 பாதி அப்படி எடுத்திங்கன்னா 500 சரிங்களா. இல்லை உங்களுக்கு நேரடியாக தெரிஞ்ச 4 பாடல்கள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே மைனஸ்க்கு மைனஸ் போட்டுக்கோங்க. 51 பாதினா 25, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே 13 ஆகும். ஸோ 6 12 இங்கே நினச்சி மறுபடியும் 6 அப்படின்னு உங்களுக்கு கிடச்சிடும். மறுபடியும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது ரெண்டாவது வகுக்கலாம். கீழே 500 பாதி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 250 ஓகேங்களா. இது மேலே 1 2 2 இங்கே 2 2 4 மீதம் 1 8 2 16 அப்போ இங்கே 3 2 இதனுடைய ஆன்சர் 1283 கீழ் 250. இதை மேற்கொண்டு நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா வகுக்க முடியாது, ஏன்னா இது ஒற்றைப்படையில் இருக்குது இரட்டைப்படையில் இருக்குது. ஸோ இதுக்கான பொது வகுத்தி 1 விட்டுருவோம் சரிங்களா. இப்போ 4 கணக்கு பார்த்திங்க அப்படின்னா 3.17 bar அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதுக்கான தீர்வை பார்க்கலாம். கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3.17 barனா 7 7 7 7 அப்படி போயிட்டு இருக்கும். இதுக்கு காலை முறைமை 1 மற்றும் தசமஸ்தானம் 2 இருக்குது அப்படின்றதுனால நான் ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 பெருக்கிக்கிறேன். இது வந்து 1 வச்சுக்கிறேன். இப்போ 100 பெருக்க, இப்போ 100 பெருக்க எனக்கு என்ன ஆகிடும்னா இது 100x மாறிடும். இங்கே 2 இந்த தசமஸ்தானம் 2 இலக்கம் தள்ளி விடும். அப்போ 317.7777 அப்படின்னு போயிட்டு இருக்கோம். இது வந்து 2. மேற்கொண்டு சமன்பாட்டை 1 10 பெருக்க போகிறேன். ஏன் 10 பெருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தசமஸ்தானம் எடுத்து 7 7 வரணும். இங்கே தசமஸ்தானம் எடுத்து 1 இருக்கிறனால 10 பெருக்கிறேன். அப்போ என்னன்னா 10x சமம். இப்போ இந்த தசமஸ்தானம் இங்கே தாண்டி வரும்போது 31.777 அப்படின்னு வந்துச்சு. இப்போ நமக்கு பாருங்கள் தசமஸ்தானம் தசம புள்ளிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே இலக்கங்கள் இருக்குது. அப்போ இதை எனக்கு கழிக்க வசதியாக இருக்கும். இப்போ 2 நான் 3 கழிக்கிறேன். அதாவது 100x 317.777 அதிலிருந்து 10x கழிக்கிறேன். 31.777 அப்படி போயிடுமா. 100 10 போச்சுன்னா 90x. இங்கே தசமஸ்தானம் அடுத்து எல்லாமே என்ன ஆகிடும்னா 0 0. 7 1 போச்சுன்னா 6. 31 3 அதாவது 1 3 போக கடவாங்க 11 சரிங்களா. 11 3 போச்சுன்னா 8. இங்கே 2 286. அப்போ எக்ஸ் சமம் 286 90. இதை ரெண்டாவது எப்படி அடிக்கிறோம், 1 2 2 4 2 8 3 2 6 இது 4 2 8 5 2 10. ஸோ 143 45. இதுதான் நமக்கு சரியான விகிதமுறு எண். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா 17.215. இந்த 15 பார் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கணும்னா எக்ஸ் சமம் அப்படி எடுத்துக்கிறேன். 17.215 15 அப்படியே என்ன இடையே போயிட்டு இருக்கும். இது சமன்பாடு வந்து 1. இங்கே வந்து தசமஸ்தானம் வந்து 3 இலக்கங்கள் இருக்கிறதுனால நான் முதல்ல என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1000 பெருக்கிடுறேன். 1000 நான் பெருக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா தசமஸ்தானம் 3 இடங்கள் தள்ளி போகும். அப்போ 1 7 2 1 5.15 15 15 அப்படி போயிட்டு இருக்கும். அதுக்கு இது அதாவது 1.5 பெருக்க, அதுக்கடுத்து 1.10 பெருக்க. இப்போ நான் 10 பெருக்கும்போது என்ன ஆகுனா இந்த 1 5 வரணும், இந்த 2 வரக்கூடாது இல்லையா. ஸோ எனக்கு 2 வந்து ஏன்னா புள்ளிக்கிறதுக்கு 15 15 15 அது மாதிரி வரணும். இந்த 2 இந்த சைடு போனோம்னா 10 பெருக்கணும் மட்டும்தான். அப்போ 10x சமம் 172.15 15 15 அப்படி போயிட்டு இருக்கும். இது 2, இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3. ஆக தசமஸ்தானத்துக்கு பின்னாடி வர இலக்கங்கள் ஒரே மாதிரியாக இருக்காம நம்ம பார்த்துக்கிறோம். இப்போ 2 - 3 எழுத போகிறோம். அதாவது 1000x அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17.215 15 15 15 தொடர்ந்து போயிட்டு இருக்கும். இங்கே 10x அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 172.15 15 15 அப்படி போயிட்டு இருக்கும். இதை கழிச்சிங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு 990x அப்படின்னு உங்களுக்கு வரும். இப்போ 990x அப்படின்னு வரும்போது ஸோ இங்கே நம்ம 5 2 போச்சுன்னா 3,
ஸோ கடன் வாங்கிக்கோங்க. ஒன்றில் 7 போகாதில்ல, 11 7 போச்சுன்னா 4, அதுக்கடுத்து இங்கே 0, ஸோ 1 7, இது என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி எல்லாமே டோட்டலாக உங்களுக்கு 0, அதனால் இது வெட்டுறோம். இப்போ எக்ஸ் சமம் அப்படின்னா 1 7 0 4 3 7, 990. இதை கண்டிப்பாக மூணால் நம்ம வகுக்கலாம். ஸோ மூணால் வகுத்தீங்கன்னா கீழே 3 3 9 3 3 9, இது 0. இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா 5 3 5, மீதம் என்னோடக்கு 2 20, 6 3 18, மீதம் வந்து 2 24, 8 3 24, மீதம் 1. ஸோ 5681 330. ஸோ இது மூணால் இதையும் மூணால் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இது வந்து அந்த நாலாவது ரோமில் கடைசி கணக்கு, -21.2137. ஸோ இது இதனுடைய காலம் முறையுமே 4, ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன எடுத்து காலம் முறையுமே 1. ஸோ தசம ஸ்தானத்து பின்னாடி 4 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுங்க, கொடுத்துறதை இப்படி எடுத்து எழுதிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கடைசி கணக்கு -21.2137, இதனுடைய கால முறைமை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 1 தான், சுழல் தன்மை கொண்டிருக்கக்கூடிய இது வந்து எண்ணிக்கை. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா தசமஸ்தானத்தில் இருக்க பாருங்கள், தசம புள்ளிக்கு அடுத்தது நமக்கு வந்து 4 இலக்கங்கள் வருது. அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 10,000 பேருக்க போகிறோம், அதுக்கடுத்து 1,000 பேருக்க போகிறோம். நான் அப்படி படிப்படியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொடுத்தது எழுதிக்கலாம், 21.2137777 அப்படி போயிட்டே இருக்குமா, இது வந்து 1 அப்படி எடுத்துக்கோங்க. தசமஸ்தானத்துக்கு அடுத்து எனக்கு இருக்கக்கூடிய இலக்கங்கள் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா இங்கே 4 வந்துடுது. அதனால் என்ன பண்ணுறேன்னா சமன்பாடு 1 10,000 என்ன பண்ணுறேன்னா பெருக்கிறேன். ஸோ 10,000 எனக்கு பெருக்கும்போது எனக்கு என்ன ஆகிடுன்னா 10,000 எக்ஸ் அப்படின்னு வரும். இங்கே வந்து இந்த புள்ளி வந்து முதல் 7 பக்கத்தில் வந்து நிற்கும், -21.2137.7 சாரி இங்கே வராது, மன்னிக்கணும், இப்படி போயிட்டே இருக்கும். அதே சமன்பாடு 1 நம்ம எதால் பெருக்கிறோம் அப்படின்னா இப்போ 1,000 பெருக்கிறோம், 1,000 பெருக்க, ஸோ மன்னிக்கணும், இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கணக்கு. ஸோ -21.2137 பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, கொடுத்ததை நம்ம எக்ஸ்னு எழுதிக்கலாம், -21.2137 பார். இந்த பார் எப்படி எழுதிக்கலாம், தொடர்ச்சி எப்படி எழுதிக்கலாம், இது சமன்பாடு 1. இதனுடைய கால முறைமை பார்த்திங்கன்னா 1, ஏன்னா இது வந்து 7 மேலே மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ கணக்குக்காக வேண்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த முதல் தசம புள்ளிக்கு அடுத்த 4 இலக்கங்களை கணக்கில் எடுத்துக்கிறோம். சமன்பாடு 1 நான் என்ன பண்ணுறீங்கன்னா 10,000 பெருக்கிறேன் இருபுறமும் சரிங்களா. அப்போ என்ன ஆடுன்னா 10,000 எக்ஸ் சமம், இந்த தசம புள்ளியானது இந்த முதல் 7 பக்கத்தில் வந்து நிற்கும். இப்போ -21 இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 1 3 7.7777 அப்படின்னு போயிடும், இது வந்து 2. அதுக்கடுத்தது சமன்பாடு 1 நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த காலமுறைமைக்கு முன்னாடி வரை எடுத்துக்கிறேன். முன்னாடி எத்தனை பாருங்கள், தசம புள்ளி 3 இலக்கம் இருக்கா, அதனால் 1,000 நான் என்ன பண்ணுறேன் பெருக்கிறேன். அப்போ 1,000 பெருக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும், 1,000 எக்ஸு சமம் மைனஸ் இந்த புள்ளி எங்கே போகும், 3 பக்கத்தில் போயிடும். அப்போ 21.213 21,213.7777 அப்படி போயிட்டு இருக்கோம், இது வந்து 3. இப்போ 2 - 3 அதாவது 10,000 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -21.2177777 போயிட்டே இருக்கும். இங்கே 1,000 எக்ஸ் சமம் என்ன ஆகிடுச்சுன்னா மைனஸ், இங்கே கடைசியாக இலக்கம் கரெக்டாக எழுதிக்கலாம், 3 1 2 மறுபடியும் 1 2 0.7777 அப்படியே போயிட்டு இருக்கோம். இதை நம்ம கழிக்கணும், கழிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000 நம்மளுக்கு வந்து 1,000 போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 9,000 கிடைக்கும், மன்னிக்கணும், 9,000 கிடைக்கும், 9,000 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு. இப்போ 7 3 போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4, 3 1 போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1 2 போகாது கடை வாங்குங்க, 11 2 போச்சு அப்படின்னு சொன்னால் 9,
இங்கே ஒன்றில் ஒன்று போச்சு அப்படின்னு சொன்னால் ஜீரோ, 21ல் ரெண்டு போச்சுன்னா 19, மீதமெல்லாம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 00. ஆக இங்கே எக்ஸ் சமம் 1 9 0 9 2 4 9000. மன்னிக்கணுங்க, இங்கே நான் இங்கே ஒரு 9 போட்டேன். ஸோ இதான் நமக்கு தேவையான ஆன்சர். என்னால் பயிற்சி 2.2 கடைசி கணக்கு, வகுத்தல் முறையை பயன்படுத்தாமல் பின்வருவனவற்றுள் எவை முடிவுறு தசம விரிவை பெற்றிருக்கும் என காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது இது எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம், தீர்வு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதனுடைய பகுதி 2 அடுக்குகளாகவோ அல்லது 5 அடுக்குகளாகவோ அல்லது இவற்றின் 2 அடுக்குகளாகவோ எழுதுனா முடிவுறு தசம விரிவை பெற்றிருக்கும். இந்த மாதிரி வடிவத்தில் இல்லாமல் வேறு எந்த வடிவத்தில் வந்தாலும் அது முடிவுறா தன்மையை பெற்றிருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா முதல் கணக்கு 7 × 128. இப்போ 7, இந்த 128 எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா 2 அடுக்குகளாக நம்ம எழுதலாம். 128 பாருங்கள், 2 எடுத்தீங்கன்னா 64, மறுபடியும் 2 எடுத்திங்கன்னா 32, இங்கே 2 எடுத்திங்கன்னா 16, ஸோ 2 வகுத்திங்கன்னா 8, ஸோ 2 × 4, இங்கே 2 2, ஆக 1 2 3 4 5 6 7, 2 × 7. அப்போது இது 2 அடுக்குகளாக எழுதப்பட முடியுது. ஸோ அதனால் இது வந்து முடிவுறும் தன்மை கொண்டது. ரெண்டாவது கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 × 15. இப்போ இந்த 21 என்ன ஆச்சுன்னா 3 5. இந்த 21 × 15 இருக்க பாருங்கள், இது நம்மளை குழப்பி விட்டுரும். என்ன அப்படின்னு ரீசன் கேட்டிங்கன்னா, நம்ம கீழே கிற நம்பர் வச்சு இந்த 3 × 5 அப்படி நம்ம எடுத்து எழுதி நம்ம முடிவும் தன்மை அற்றது அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இதை பாருங்கள் வகுப்படும் ஒரு 3 3, இது 7 21. இப்போ 7 என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. இது ரெண்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், வகுத்துடணும். ஸோ வகுத்துக்கும் போது 7/5 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ 7/5 பார்த்திங்கன்னா 5 இருக்கா, பகுதி 5 இருக்குது. அதனால் இதுவும் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முடிவுறும் தன்மை கொண்டது. அதுக்கடுத்து மூணாவது கணக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 4 1/35. இது எப்படி எழுதுனானா 4 ÷ 9/35. ஸோ இந்த பின்னத்தில் உங்களுக்கு மட்டும் எழுதிக்கலாம். இந்த 35 எப்படி எழுதலாம் பாருங்கள், 9 × இது 5 × 7, 7 35 இல்லையா? அப்போ இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 2 அடுக்குகளாகவோ 5 அடுக்குகளாகவோ இல்லை இவற்றின் 2 அடுக்குகளாகவோ எழுதணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 7 வந்திருக்கு, அதனால் இங்கே 7 வந்ததுனால இது கண்டிப்பாக இது வந்து முடிவுறா சுழல் தன்மையற்ற தசம விரிவை பெற்றிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4 219 × 2200. ஸோ இது எப்படி இருக்கா, 219 × இங்கே 2 × 11 × 100. ஸோ இது இந்த 100 எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 × 11 × இங்கே வந்து 4 25, 2² × 4 = 5² அப்படி நம்ம எழுதிக்கலாம். ஆக இங்கே 11 வந்துடுச்சுங்க. இங்கே 11 வராமல் இருந்ததுன்னா ஓகே, 11 வராமல் இருந்ததுன்னா இது முடிவுறும் தன்மை கொண்டது. ஸோ இது 11 வந்ததுனால இது முடிவுறா தன்மை கொண்டது, முடிவுறா சுழல் தன்மை கொண்டது, சுழல் தன்மை கொண்ட தசம விரிவு, சுழல் தசம விரிவை கொண்டது எழுதிக்கோங்க. இதாங்க நமக்கு தேவையான ஆன்சர்.